Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பொட்டுக்கடலை லட்டு. சோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக், அட் தி சேம் டைம் ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி கூட. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. சோ இதுல வந்து ஒரு 1 கப் பொட்டுக்கடலை நான் சேர்த்துக்கிறேன். நியர்லி ஒரு 150 கிராம் இது இருக்கும். தென் நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ நாட்டு சக்கரை நீங்கள் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை இல்லைன்னா நீங்கள் சாதாரண நம்ம சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அப்புறம் ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம வந்து வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் நம்ம வந்து பொட்டுக்கடையில் இந்த மாதிரி லட்டு மாதிரி பண்ணி கொடுத்தாச்சுன்னா ஸோ அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஹெல்த்தியாகவும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா சூடு பண்ணி இந்த பவுடர் கூட மிக்ஸ் பண்ணணும். ஸோ தேவைப்பட்டால் 1 டேபிள்ஸ்பூன் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து லே சூட்டில் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லட்டு பிடிக்கிறதுக்கான பதம் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம அந்த மாதிரி லட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ பொட்டுக்கடலை லட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு. ஸோ இது ஈவினிங் ஸ்நாக்காக வந்து சில்ட்ரன்ஸ் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.